ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் இந்தியன் டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி நம்ம வந்து மேப் பண்ண வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசன் மேப் பண்ணலாம். இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணிருக்கோம். ஸோ அதை கிளிப்பில் வந்து மறக்காம ஆளுங்க கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்னால் வந்து ஒரு கொஞ்சம் நாள் முன்னாடி வீடியோஸ் போட முடியல, ஸோ எனக்கு உடம்பு சரியில்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிருக்கு, ரொம்ப வந்து கோல்டாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேவா, இப்போ வாங்க ஐஸ் அந்த வீடியோ எப்படி மேக் பண்ணால் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலைமஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிக்கிற ப்ரெசென்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ரேசி வந்து 9 கொடுத்துட்டு கீழே 1080 பிரேமெட் வந்து 30 பேசி பேக் ஒன்று பிளாக் கொடுத்துருங்க. கீழே பாருங்கள் கிளிப் ஆச்சுட்டு இருக்கும், சோர் கொடுத்துருங்க. சோர் கொடுத்து கீழே ப்ரெசென்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மீடியில் போய்ட்டு நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ் ஏரியா கொடுத்துருங்க. இமேஜ் இந்த ஸ்கில்ல கரெக்டாக ஃபிட் ஆகும். அகேன் இந்த இமேஜ் பாருங்கள் டிஃபால்ட்டாக வந்து 2 தான் இருக்கும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த முள்ளை கிளிக் பண்ணிட்டு மாலை ஃபுல்லாக எழுத்து விட்டேன் அப்படின்னா இமேஜ் ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிருக்கும்பா. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இமேஜ் ஃபுல்லாக வந்து ட்ராக். இப்போ எத்தனை வீடியோ மேக் பண்ணுறோம் அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து கட் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் ஒரு 7 வச்சுருக்கேன். இப்போ இமேஜை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் ரீட்டில் அதை கொடுத்தா இமேஜ் உங்களுக்கு தேவையான அளவு வந்து கட் ஆகிடும். ஓகேவா, இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து எப்படி எப்படி நம்ம வந்து மூவ் பண்ணுறோம்னு பார்க்கலாம். நீ இப்படியில் பார்த்துருப்பேன் இந்த இமேஜ் லைட்டாக வந்து மூவ் ஆகிருக்கலாம், அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபேரில் போய்ட்டு ஆட் எஃபேர் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு பல் சைஸ் இருக்கும். ஸோ அந்த போய்ட்டு அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ள வந்துருங்க. ஸோ வந்துட்டு நம்ம பஸ்ட்டில் பாருங்கள் ஃப்ரீ கேஸினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 0.50 வச்சுங்க. அடுத்து சிங்கர் கிளிக் பண்ணி ஃபுல்லாக அழுத்துட்டு ஒன்றுக்கு. ஸோ அவ்வளோதான் காய்ச்சி முடிஞ்சு. இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் ஆகும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, மூவ் ஆகுறது. இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபர்ட்டில் போய்ட்டு டேட்டா போய்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு ட்ராஸில் போய்ட்டு இல்லாமல் ரேண்டம் டிஸ்பிளேமெண்ட் இருக்கும், அந்த போய்ட்டு அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ள வந்துருங்க. ஸோ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் மேக்னெட்டி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த வேலையை பாருங்கள் ஒரு 5.0 அப்படியே இருக்கணும். இங்கே சேஞ்ச் பண்ண வேணாம். இப்படி சொன்ன கிளிக் பண்ணிட்டு இமேஜில் ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், இமேஜில் எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் நட் பண்ணிங்க. 30% வீடியோ மேக் பண்ண போனால் 30% வச்சுட்டு எண்டில் இந்த மாதிரி ஒரு கீ ஃப்ரேம் நட் பண்ணி 2 சட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க, அப்படியே இருக்கட்டும். செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10.20 வச்சுருங்க. செகண்ட் கீ ஃப்ரேம்லேருந்து ஒரு 10.20 10.20 வச்சுருங்க. டென் பாயிண்ட் 20. ஸோ அவ்வளோதானப்பா, வேறு எதுவுமே இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் உங்களுக்கு ஸ்பீடாக வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியும் இந்த இமேஜ். ஏன் அப்படின்னா நான் வந்து இமேஜ் வந்து 7 தான் அட் பண்ணிங்க, அதனால் வந்து ஸ்பீடாக வந்து மூவ் ஆகும் இமேஜ். நீ 30% வந்து வீடியோ மேக் பண்ணதுன்னா கரெக்டாக இமேஜ் இமேஜ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக இல்லாமல் மீடியமாக வந்து ஷேக் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு. இப்போ அடுத்து ஆடியோ அட் பண்ண போகிறோம். ப்ளஸ் நான் கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போய்ட்டு நான் சாங் அட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ அந்த ஆடியோ நட் பண்ணிட்டேன். ஸோ நான் வால்யூம் நான் ஃபுல்லாக போய்ட்டு கம்மி பண்ணி விட்டேன். ஸோ ப்ளே பண்ணி காமிக்க முடியாது ஆடியோஸோட காப்பிரைட் எனக்கு, அதுக்காக நான் வந்து வால்யூம் வந்து கம்மி பண்ணிவிட்டேன். ஓகேவா, இப்போ எனக்கு தேவையானாலும் நான் வந்து ஆடியோஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் கொடுத்து வந்து கட் ஆடும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஆடியோஸ் உங்கள் கையை வச்சு மூவ் பண்ணி இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி எழுத்து அப்படி மூவ் ஆகும். அந்த இமேஜுக்கு வந்து கீழே வச்சுருங்க. இப்போ அடுத்து நம்ம டெக்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் போய்ட்டு நான் வந்து சாங் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, என்னோடய மொபைலில் வந்து தமிழ் கீபோர்டு வந்து வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்டோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டைப் பண்ணுற ஸ்பெல்லிங் மிஸ் ஆக வருது அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் இந்த ரைஸை காப்பி பண்ணி இதில் உடனே பேஸ்ட் பண்ணி போய் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, ஒரு லைனை வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். டைப் பண்ண வந்து பாண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த வாண்டை வச்சுக்கிறேன். வச்சுட்டு டெக்ஸ்டை மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. டெக்ஸ்டோட சைஸ் நீங்கள் எவ்வளோ தருமோ அடுத்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுங்க. ரொம்ப வச்சிடாதீங்க, ஒரு 28 வைங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு இப்போ டிக்கெட் எனக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்டை கிளிக் பண்ணிட்டு பாடலில் போய்ட்டு சைடில் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி அட்பாடை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணி கீழே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைஸ் வந்து ஒரு 20 வச்சுங்க. கீழே இன்னொரு பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிட்டு சார்ட் ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள் கலர் வந்து அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒயிட்டு கொடுத்துருங்க. சைஸ் வந்து ஒரு 10 வச்சுங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணால் அந்த டெக்ஸ்டை கிளிக் பண்ணிட்டு முழுங்க கிளிக் பண்ணி பாலை ஃபுல்லாக எடுத்து விட்டீங்கன்னா டெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ட்ராக்காக இருக்கும். எத்தனை ரெண்டு வீடியோ மேக் பண்ணால் கூட அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நான் 7 தான் வச்சிருக்கேன். ஸோ நான் 7 வச்சு நான் அதை கட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் இப்படி கொடுத்து வந்து கட் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருந்த இடத்த முடியும், ஃபஸ்ட்டில் இருந்த இடத்த முடியும் அப்படின்னா டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சென்டரை கொடுத்தா கட் ஆகிடும். அகை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அடுத்த இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல முடியும் நான் வச்சுட்டு இந்த மாதிரி டெக்ஸ்டை நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருங்க நண்பா. ஓகேவா, இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அடுத்து என்ன பண்ணால் டெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருங்க.
இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் வந்து நதியை நதியன்னு தான் இருக்கும். ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு கரெக்டாக வந்து நதியை நதியன்னு. இப்போ சேட்டலைட் எக்ஸ்ட்ரா கிளிப் பண்ணி டேஸ்ட்ல போயிட்டு இதை கேன்சல் போட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருங்கிறது நீங்கள் நீங்கள் அதை டைப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கணும்பா. நான் சும்மா வந்து ஒரு டூ டெக்ஸ்ட் நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டெக்ஸ்ட் கிளிப் பண்ணி எஃபெக்ட்ல போயிட்டு ஆட் அப்டேட் கொடுத்துட்டு வந்து டெக்ஸ்ட் இருக்கும், அதுபோல் நம்ம டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி ஸ்டார்ட் செட்டிங் கொடுத்து உள்ள வந்துருங்க. வந்துட்டு ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், அது வந்து டெக்ஸ்டோட எண்டில் ஒரு கீப்ரேம். எண்டில் ஆட் பண்ணி கீப்ரே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கண்டர் வச்சுருங்க, ஃபுல்லாக இங்கிலீஷ் பண்ணிடுங்க. அடுத்து எண்டை விட்டுருங்க, பேச விட்டுருங்க. எண்டு விட்டுங்க, பேச விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேலுக்கு வந்துடுங்க. கீழே ஸ்கேலை கிளிக் பண்ணிட்டு ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒரு 1.28 வச்சுருங்க. ஸ்கேலு அடுத்து ஸ்டிச்சை கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 1 வச்சுருங்க, -1. ஸோ அதே மாதிரி பார்த்தா ஆல்பம் வந்து ஃபுல்லாக -1 ஆக்கி விட்ருங்க. அடுத்து கீழே வந்துட்டு வந்துட்டு வந்து ஈசன் ப்ளஸ் 100, டீசல் விட்டு வந்து -100, ஓவர் லைஃப் வந்து ஒரு 450 வச்சுருங்க, 490 வச்சுருங்க. ஓகேவா? வச்சுருங்க. ஸோ அடுத்து வந்து கீழே தமிழ் சேஞ்ச் வேணும் பண்ணால் தான் அவ்வளோ நம்ம முடிஞ்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், அந்த எஃபெக்ட் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அந்த ஃபஸ்ட் எக்ஸ்ட் கிளிப் பண்ணி திரும்ப எஃபெக்டில் போயிட்டு திரும்ப ஆட் பண்ணி கொடுங்க. அது கொடுத்துட்டு 3 ட்ரான்ஸ்ல போட்டு ஸ்விங் இருக்கும் லாஸ்ட் அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் ரெட்டிங் கொடுத்து உள்ள வந்துருங்க. ஓகேவா? ஸோ உள்ளே வந்துட்டு ஸ்விங் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து 1 வச்சுங்க. அடுத்து ஆங்கில் ஒன்று கிளிக் பண்ணிட்டு ரெண்டு கீப்ரேம் ஆட் பண்ணிங்க. டெக்ஸ்டோட ஸ்டார்ட்ல 1, டெக்ஸ்டோட எண்டில் 1. இப்போ அந்த எண்டில் ஆட் பண்ணிங்க பார்த்தா அவட வேலையை வந்து 0 ஆக்கி விட்ருங்க, ஆங்கில் 1. ஓகேவா? ரெண்டாவது கீப்ரேம் வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஃபஸ்ட் கீப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து -10 வச்சுருங்க. அடுத்து ஆங்கில் 2 அதே மாதிரி ரெண்டு கீப்ரேம் ஆட் பண்ணிங்க. டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் 1, டெக்ஸ்டோட எண்டில் 1. எண்டில் ஆட் பண்ணி வழியை பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான் 0 ஆக்கி விட்ருங்க. அடுத்து ஃபஸ்ட் கீப்ரேம் போயிருங்க. பீட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து இதோட வேலையிலேருந்து +10 வச்சுருங்க. ஓகேவா? கரெக்டாக +10 வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணால் தான் அவ்வளோதான் முடிஞ்சு. நான் ப்ளே பண்ணி எங்கன்னு பாருங்கள். இந்த எஃபெக்ட் வந்து ஸ்விங் ஆகும், உங்களுக்கு தெரியும். மேலேருந்து டெக்ஸ்ட் கீழே வரும்போது ஸ்விங் ஆகுது டெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிப் பண்ணிட்டு திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப 3 ட்ரான்ஸ்ல போய்ட்டு ஓஸ்லேட் இருக்கும், அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் ரெட்டிங் கொடுத்து உள்ள வந்துருங்க. வந்துட்டு ஓஸ்லேட் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8.0 வச்சுருங்க. 45 இருக்கும், இந்த 8.0 வந்து இங்கிலீஷ் பண்ணிங்க. ஏஜிரோக்கு இங்கிலீஷ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து கீழே பாருங்கள், ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.35 வச்சுருங்க. ஓகேவா? அடுத்து கீழே வந்து நான் வந்து மேக்னெட்டி வந்து ஒரு 10 வச்சுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி கேமரா பாருங்கள், எல்லா பேரும் நம்ம வந்து ரீட் பண்ணி முடிச்சாச்சு. ஜம்மிங் ஆகும். ஓகேவா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃபைட்டு ஸ்விங் ஆகிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பார்த்தா ஜம்மிங் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோ நம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஆப் தான், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு மூணு ஆட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்டை கொடுத்தா மூணு எஃபெக்ட்டும் காப்பி ஆகிடும். இப்போ அடுத்த ரெக்ஸில் நீங்கள் எடி பண்ணி வச்சிருப்பேன், அந்த ரெக்ஸை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு மூணு ஆட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா எஃபெக்ட் எல்லாம் பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட் எஃபெக்ட்டு பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் எஃபெக்ட் மேக் பண்ண போகிறோம். மேக் பண்ணிட்டு இப்போ எஃபெக்ட்டை காப்பி பண்ணிட்டு இப்போ நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி மூணு ஆட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தா எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், சும்மா நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டெம்ப்ளேட் நட் பண்ணிக்க போகிறோம். டெம்ப்ளேட் வந்து நட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் தான் கிளிக் பண்ணிட்டு நான் டெம்ப்ளேட் நட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ப்ளஸ் அந்த டெம்ப்ளேட் நட் பண்ணிட்டு இப்போ அந்த டெம்ப்ளேட் நட் பண்ணிட்டு
லெட்டர்மேட்டை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரெண்டில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா பிளாக் வந்து ரொம்ப ஆகிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் எப்படி ப்ளே பண்ணி கம்மியாக பாருங்கள். பிள்ளையில் பார்த்தப்பறம் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கிடச்சிருக்கும், எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். மேலே யாரும் கிளிக் பண்ணி கீழே பாருங்க, எக்ஸ்போர்ட் கொடுத்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வந்து நிறைய பேர் கேமரா சொல்கிறீங்க, அப்புறம் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக மாட்டேங்குது, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து அமௌண்ட் கேட்குது அப்படின்னு. நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அமௌண்ட் கேட்கும். நான் கீழே கொடுத்துருக்க அலைமாஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து கேட்காது. ஓகேவா? இப்போ வந்து கீழே பாருங்க எக்ஸ்போர்ட் கொடுத்தா எப்படி வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போதே பெல் பண்ணிருக்கோம். ஸோ கிளிப் பண்ணி மறக்காமல் கொடுத்து வச்சுருக்கேன். மீண்டும் மறக்கணும் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய்.